வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து பச்சை பயிறு, ஒரு டம்ளர் பச்சரிசி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் நல்லா ஊறி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசியும் பச்சை பயிரையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாம் சேர்த்து நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்படியே மூடி வச்சிடலாம். தோசைக்கு வந்து சட்னி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 3 வரமிளகாய் சேர்த்துக்கேன். வரமிளகாய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன், கல் சூடாயிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவி கல் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நைஸாக ஊற்றாம கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க எல்லா மாவும் வந்து தோசை ஊற்றி முடிச்சிட்டேன். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சட்னி கூட தொட்டு சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை பயிரெலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.